ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ், தயிர் சாதம் கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 ஃப்ரெஷ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுகி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம இதோட தோலை நீக்க போகிறதில்ல. ஸோ நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை 2 கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ்லாம் பாதி வேகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை மீடியம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிரும். ஸோ பார்த்து கவனமாக ரோஸ்ட் பண்ணிக்குவோங்க. இப்போ 2 மினிட்ஸில் மிளகாத்தூள்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ அகெயின் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ 2 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மிளகை சேர்த்துருங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான பொட்டேட்டோ ரோஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக தயிர் சாதம், ரசம் சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, கிறிஸ்பி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.